சலசலப்போ யாரிடமோ எந்த சுணக்கமோ தயக்கமோ அந்த டயர்ட்னஸ் இல்லாத எல்லாம் பிரிஸ்கா நிமிந்து நேரம் உட்காந்து சேர்ல. இதுவே பெரிய பாராட்டுகளை தருமபுரி மாவட்ட தமிழக அனுதாபம் ஒன்றிய சார்பாக இந்த பொதுக்குழு சார்பாக உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்புக்கொள்ள மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்புரையும் நன்றியையும் ஆற்றுவதற்கு முன்னால் நான் இரண்டு நிமிடம் தான் உரையாற்ற போகின்றேன். ஏனென்றால் ஏற்கனவே காலையிலிருந்து எல்லாருமே டயர்டாயிட்டு இருக்கோம். மேலும் உங்களை டயர்டாக்க விரும்பாமல் இந்த தேர்தலை சுமூகமாக நடத்தி கொடுத்த தேர்தல் ஆணையாளர் அருமசவர் சங்கர் உள்ளிட்ட மற்ற மாநில நிர்வாகிகள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள், அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும் வந்துள்ள அருமை சகோதரர் நம்முடைய கார்த்திகேயன் சார் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் மோகன் உள்ளிட்ட வட்டகளை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்குமே தற்போது சால்வை அணிவிக்க நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. மாநிலத்திலிருந்து வருகை தந்த சிறப்பாக ஆட்சி அமைந்திருக்க மாநில அமைச்சர் அவர்களுக்கும், முன்னாள் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும், கிருஷ்ணகிரி மாவட்ட வருகை புரிந்த சிறப்பித்த நம்முடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் என் எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் திருவாளர் மோகன் அவர்களுக்கும், இந்த பொதுவிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கலந்த வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் உங்களுக்கு தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை இந்த அளவுக்கு சிறப்பாக வழிநடத்தி சென்ற என்னுடைய முன்னாள் மாவட்ட தலைவர்களுக்கு தான் இந்த நன்றி எல்லாம் காணிக்கையாக நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். முன்னாள் தலைவர்கள் கந்தசாமி, ரங்கநாதன், பிச்சமுத்து, அப்துல் சுவரன், அதனைத் தொடர்ந்து தற்போதைய தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களிடத்து நான் நன்கு பயிற்சி எடுத்தவன், அவனோடு பழகியவன். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் நான் இத்தனை ஆண்டு காலம் இந்த மாவட்டத்திலே இந்த தலைவர் பதவியிலே நான் பணியாற்றக்கூடிய ஒரு சுமூகமான சூழ்நிலை எனக்கு உருவாக்கி கொடுத்துவிட்டு என்னை அந்த தலைவர் பதவியிலே உட்கார வைத்து அழக பார்த்த அந்த தியாகிகளுக்கெல்லாம், அந்த தலைவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால், நான் முதலாவதாக தலைவர் பதவியை ஏற்றும் போது அந்த கூட்டத்தில் என்ன சொன்னேன்னு அதே கருத்தை தான் இந்த கூட்டத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது கூட அதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த கூட்டத்தில் நீங்கள் எந்த குற்றம் என்னிடம் இருந்தாலும் என்னுடைய கண்ணை நோக்கி நீங்கள சுண்டுகளை சுட்டி குறையை சொல்லுங்கள் என்றுதான் அன்றே நான் தலைவர் பதவியை ஏற்கும் போது சொன்னேன். இன்றும் இந்த தலைவர் பதவி ஏற்கும் போதும் வெளியில் செல்லும் போதும் எந்த குறை இருந்தாலும் இந்த இடைப்பட்ட காலத்திலே என்னுடைய கண்ணை நோக்கி அந்த குறைகளை சுட்டி காட்டுங்கள், தவறை சுட்டி காட்டுங்கள், தவறை திருத்திக் கொள்வதற்கும் வருங்காலத்தில் இந்த தலைவர் பதவியில் அமர்கின்ற அந்த தலைவர்களுக்கும் அது பாடமாக இருக்க வேண்டும். இப்போது எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் சொன்னார்களே,
அந்த பெயர் புகழ் எப்படி வந்தது? அந்த உழைப்பினாலே நான் நிறைந்த இன்னல்கள், அது மாநிலங்களை வேண்ட அத்தனை ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மாணவர்கள் உண்ணாவிரதங்கள், அந்த இயக்க நடவடிக்கைகள் எத்தனை இருந்தாலும் அதை இந்த தருமபுரி மாவட்டத்திலிருந்து அழகாக வடித்தெடுத்து அழகாக நடத்தி காட்டி இந்த மாவட்டத்திற்கு என்று ஒரு தனி பெருமையை உருவாக்கி தந்த அந்த தலைவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் நன்றி பாராட்டி என்று மிக சிறப்பான நாள். முன்னால் தலை பேசும்போது குறிப்பிட்டார்கள், காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்த நாளிலே இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம், இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றோம். அன்று நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அண்ணல் காந்தியடிகளை நினைவு கூறத்தக்க வகையிலே இன்று நமக்கான ஒரு சுதந்திரத்தை அதை துவக்கி வைக்கின்ற நாளாக இந்த நாள் அக்டோபர் 2 வரலாற்றிலே சிறப்பமிக்க நாளாக அமையும் இன்னொன்றும் கூற விரும்புகின்றேன். இன்று இந்த அக்டோபர் 2 நாள் என்பது தருமபுரி மாவட்டம் உதயமான நாள் என்பதையும் சிறப்பாக கூறி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நீங்கள் ஒத்துழைப்பை கொடுங்கள், வருங்காலத்து தலைவர்களுக்கும் இதே ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.